வாழ்த்து வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் கூடிய கே ராஜன் சார் மற்றும் செல்வராஜன் சார் மற்றும் நட்டி சார் எல்லோருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். பகாசுரன் அப்படிங்கிற ஒரு படத்துக்கு நிச்சயமாக மீடியாவில் வந்து ஒரு பெரிய சப்போர்ட் எதிர்பார்க்குறேன். ஏன்னா நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், பாரஞ்சித்துக்கு ஆப்போசிட் படம் தான் அது, நோ டவுட். ஏன் பாரஞ்சித்துக்கு அவ்வளோ பெரிய சப்போர்ட் பண்ணுமோ, ஏன் மோகன்ஜிக்கு பண்ண மாட்டேன்றது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. கொஞ்சம் ஒன்று ரெண்டு சில மீடியாக்களில் சொல்கிறேன், அதுபோல் பேச்சு மாதிரி சில கம்பெனிகள் வந்து பெரிய சப்போர்ட் பண்ணலை. ஐ திங்க் ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், சமூகத்துக்கு தேவையான ஒரு படம். நிச்சயமாக மோகன்ஜி இந்த படம் வந்து ப்ரூவ் பண்ணுவார். இதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய லெவலில் மோகன்ஜி பெரிய இயக்குன்றவங்கிறது எந்த வித மாற்றம் இல்லை. அதேமாரி கே ராஜன் சார் சொன்ன மாதிரி ரெட் ஜெயின் அப்படியெல்லாம் வந்து யாரையும் டிக்கெட்டெல்லாம் வாங்கலாம் எதுவுமே இல்லைங்க. ஓப்பனாக சொன்னால் நான் சினிமாவுக்கு வந்து 38 வருஷம் ஆயிடுச்சு. 38 வருஷத்தில் எத்தனை படம், எவ்வளோ சில்லு ஜூபிலி பார்த்துருப்போம், ஏதாவது ஒரு படத்தோட நம்பர் நம்ம இன்றைக்கி வரைக்கும் பார்த்துருக்குமா? கடைசியாக லவ் டுடே 29 கோடி ரூபா ஷேர் வந்து ப்ரொடியூசருக்கு வந்திருக்கு. இது ஏஜிஎஸ்ல யார் வேணால் கேட்டுங்க. அதே ஒரு பொன்னியின் செல்வன் வந்து 123 கோடி ரூபா தமிழ்நாடு பண்ணியிருக்கு. நான் சொல்கிறது ஒல்லி தமிழ்நாடு. அதே மாதிரி இவர் கமல் சார் படம் மாட்டு விக்ரம் 98 கோடி ரூபா பண்ணியிருக்கு. இது வரைக்கும் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி இத்தனை வருஷத்தில் ஏதாவது ஒரு படத்தோட நம்பர் இது வரைக்கும் பார்த்துருக்கோமா? இதே லவ் டுடே வந்து இதே மாதிரி காமனாக யார்ட்டே கொடுத்துருந்தோன்னு வச்சுங்க, 2 கோடி பண்ணி சார். உங்கள் ஊரில் வந்து ஏஜிஎஸில் ஓடுறதையும் ஒரு மாயஜாலில் ஓடுறதையும் வச்சுக்கிட்டு நீங்கள் இங்கே பேசாதீங்க சார்னு சொல்லி தமிழ்நாடு ஃபுல்லாக நம்மளை வச்சு செஞ்சுருப்பாங்க. ஒரு மிஞ்சி போனால் லவ்டோட வந்து 6 கோடி ரூபா கணக்காடிக்கிருக்க மாட்டாங்க. ரெட் ஜெயின் வந்து உண்மையிலே, நான் ஒன்றும் டிஎம்கியும் கிடையாது எடிஎம்கியும் கிடையாது, உண்மையாக நான் சொல்கிறேன். சினிமாவிலேருந்து அவங்களுக்கு வெறும் ஒரு 5%, 1 கோடி ரூபா பண்ணால் 5 லட்சம் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் உண்மையாக நேர்மையாக சண்முகமூர்த்திங்கிறவரும் அந்த ராஜாங்கிறவரும் உண்மையாக நேர்மையாக தொழில் பண்ணாங்க. தயவு பண்ணி அவங்க பண்ணுறதுக்கு நீங்கள் எல்லாம் பண்ணுங்கள். அவங்கள போட்டு வேறு மாதிரி ட்ராக் திருப்பி அவங்க எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நாளாக கம்பெனி மூடுறவர்களுக்கு அவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அது வேறு மாதிரி ட்ராக்காக இருக்கிறாங்க. நானும் பப்ளிக்கில் நிறைய பேர்கிட்ட போய் பேசும்போது சொல்லுவாங்க, ஓ ரெட்ஜனுக்கு அவ்வளோதான், நான் உண்மையை சொல்லணும் அவங்க நம்பவே மாட்டாங்க, அப்போ எத்தனையோ கோடி வருதுன்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் சத்தியமாக கிடையாதுங்க. உண்மையிலே சினிமாவுக்கும் அவங்க நல்ல சேவை தான் பண்ணுறாங்க. அது பண்ணுறதுக்கு எல்லோரும் ஹெல்ப் பண்ணுங்கிறதான் என்னோடய ஒரு மெயின் ரிக்வஸ்ட்டு. நிச்சயமாக சினிமா நல்லா இருக்கும்னா அவங்க மாதிரி 4 பேர் இருந்தால் தான் இருக்க முடியும். இல்லாட்டி அந்த மாஃபியா கும்பல்கிட்ட போனோன்னா தமிழ் இண்டஸ்ட்ரி இத்தனை வருஷமாக வந்து எந்த படத்துலையுமே நம்புறது இல்லைங்க. நீங்கள் குஷியா வீட்டில் எத்தனையோ படங்கள் பாருங்க, இதுக்கு மட்டும் எத்தனை சில்லுஜூபிலி பார்த்துக்கணும். நம்ம ஏதாவது ஒரு படத்தில் வந்து இவ்வளோ படம் பண்ணுச்சுன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? இப்போ கடைசி இந்த 3 படம் மட்டும்தான் நமக்கு தெரியுது போன வருஷத்தில். இதுக்கு மட்டும் எதா படத்தில் நமக்கு நம்பர் தெரிஞ்சிருக்கா? தெரியாது. ஏன்னா எல்லாருமே மாஃபியா கும்பலுங்க. தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை டிஸ்ட்ரிபியூட்டருமே மாஃபியா கும்பலுங்க. ஒருத்தங்க கூட பணம் இல்லை, பணம் இல்லை சார். சும்மா உங்கள் ஊரில் ஒரு பற்றி பேசாதீங்க சார், உங்கள் கமலா தேட்டரில் போகிறதையும் இதில் வச்சு கணக்கு சொல்லாதீங்க சார். இங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை, சும்மா 4 அடின்ஸ் 8 அடின்ஸ் தேட்டரில் கரண்ட் பில்லே கேட்டு காசு இல்லைன்னு சொல்லுவாங்க. சத்தியமாக சினிமா இண்டஸ்ட்ரி நல்லா இருக்குது. நல்ல தரமான படம் எடுங்க, டெஃபினட்டான பெரிய ஷேர் கிடைக்கும். நல்ல படம் எடுத்து நல்ல நிச்சயமாக இண்டஸ்ட்ரிக்கு நல்லது நடக்கும்னு நம்பி விடைபெறுகிறேன். மோகன்ஜிக்கு என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள்.